நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் பிரபுனே ஹம் சபோங்க புலாயா ஹை இங்க இருக்கிற சிறியவர்களானாலும் அல்லது பெரியவர்களானாலும் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் ஹம் பைட்டே சாஹே சோட்டே க்யூன் ஹோ படே க்யூன் ஹோ ஹரேக் ஜன் கோ பிரபுனே புலாயா ஹை நேரடியான சபை நிறுவுகிற ஊழியத்திலே நாம் வைக்கப்பட்டிருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு அலுவல்களிலே வைக்கப்பட்டிருந்தாலும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் शायद सीधा सीधा कलीसिया की रोपण की सेवकाई क्यों न हो या स्कूल या विभिन्न तरीका की सेवकाई क्यों न हो हमें से हर एक जन बुलाए गए हैं नाम आंडवर उलग क्योंकि बाइबल बताती है हम सबों को प्रभु ने इस संसार यानी इस धरती की नींव डाली जाने के पहले ही चुन लिया है முன்குறிக்கப்பட்ட நாம் எல்லாருமே தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதத்திலே பார்க்க முடியும் ஹம் பகலே சே நியுக்த் கியே கயே ஹே ஃபிர் ஹம் உஸ்ஸே புலாயே கயே ஹே கர்க்கே பைபிள் பதாதி ஹே அந்த வசனத்தை வாசிக்கலாம் ஹம் உஸ் வசன் கோ பட் லேங்கே ரோமர் அதனுடைய 8வது அதிகாரம் ரோமியோ கி பத்ரி 8வது அத்தியாய 30வது வசனத்தின் முன் பகுதியை வாசிக்கலாம் 30 வசன் கா பகலே பாக கோ பிச்சலே பகலே பாக கோ படனே ஜா ரஹே ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனத்தின் முன் பகுதி ரோமியோ கி பத்ரி 8வது அத்தியாய 30வது வசன் கா ஜோ பகலே கா பாக ஹே எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் ஜினே உஸ்னே பகலே சே தஹராயா உனே புலாயா பீ எப்பொழுது நாம் அழைப்பை குறித்து பேசுகிறோமோ ஜபம் புலாட் கே பாரே மே பாத்சீத் கர்த்தே ஹே அதிலே ஆண்டவருடைய நோக்கத்தை நாம் பார்க்க முடியும் தப் வஹா பரமேஸ்வர் கே யோஜனா கோ மக்சத் கோ தேக் சக்தே ஹே நாம் ஒருவேளை ஸ்கூல்லே அழைக்கப்படலாம் ஷாயத் ஸ்கூல் கி சேவகாய் கே லிய புலாட் ஹோ ஒரு அலுவலகத்திலே அழைக்கப்படலாம் யா தஃப்தர் கி புலாட் ஹோ ஒரு கம்பெனிக்கு நாம் அழைக்கப்படலாம் யா கோய் கார்கானா மே புலாட் ஹோ எங்கே நாம் அழைக்கப்படுகிறோமோ அதற்குள்ளாக அங்கே ஒரு நோக்கம் அடங்கி இருக்கிறது ஜஹாம் புலாட் ஹே வஹா பரமேஸ்வர் கே மக்சத் ஹே அங்கே ஒரு வேலை அடங்கி இருக்கிறது வஹான் ஏக் காரிய ஹே இன்னும் சொல்லபனால் அகர் கஹா ஜாயே நாம் முன்குறிக்கப்பட்டவர்களாய் ஒரு பெரிய நோக்கத்துக்காக தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் ஹம் நியுக்த் கியே கயே ஹே ஔர் படே காம் கே லியே யா யோஜனா கே லியே பிரபு சே புலாயே பீ இந்த அழைப்பை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிற ஒரு அதிகாரத்தை திருப்பி கொள்ளலாம் இஸ் புலாஹட் கே பாரே மே हमसे जाना पहचाना एक अध्याय को हम खोलेंगे ஒன்று கொரிந்தியர் அதனுடைய முதலாவது அதிகாரத்தில் பஹலா குருந்தியோம் उसका पहला अध्याय அதனுடைய 24வது வசனம் இப்படியாய் சொல்கிறது उसका 24வது வசனம் யூ கேதா ஹே எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமும் இருக்கிறார் जो बुलाए हुए हैं यहूदी या यूनानी उनके लिए मसीह ही सामर्थ्य और परमेश्वर का ज्ञान है அதனால தான் நமக்கு அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு इसलिए हमारी कहानी चल रही है நம்மளுடைய திறமையினாலேயோ நம்முடைய படிப்பினாலேயோ நம்முடைய அழகினாலேயோ நம்முடைய பேச்சினாலேயோ அல்ல हमारी पढ़ाई के चलते या हमारी खूबी के चलते या हमारी बोली या निपुणता के चलते नहीं அப்படி ரொம்ப பார்த்தா 99% வெளிய போயிடும் अगर ऐसा देखा जाए गिना जाए हम में से 99% लोग इससे बाहर रहेंगे நம்ம கதெல்லாம் அப்படி தான் ஓடிட்டு இருக்கு और हमारी कहानियां ऐसे ही चलती जा रही है அவர் நமக்கு தேவபலனாய் இருக்கிறார் वो हमारे लिए सामर्थ्य है அவர் நமக்கு தேவ ஞானமாய் இருக்கிறார் परमेश्वर का ज्ञान यीशु हमारे लिए है ஆகையினால் பொறுப்பை உணர்ந்து அழைக்கப்பட்ட அழைப்பிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் इसलिए जिम्मेवार को समझ करके बुलाए हुए बातों में अटल रह रहे हैं இப்படி அவர் நமக்கு ஞானமாய் இருக்கிறதுனால वो खुद ज्ञान हमारे लिए होने के चलते அதற்கு கீழே 26வது வசனத்திலிருந்து சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது उसके बाद 26वां वचन से कुछ बातें लिखी गई है ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் लिखा है कि वो जगत के मूर्खों को चुन लिया कि ज्ञानवानों को लज्जित करें 27வது பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமாயிலே தெரிந்து கொண்டார் और बलवानों को लज्जित करने के लिए बलहीन लोगों को उसने चुन लिया 28வது வசனம் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் 28வது में पद में परमेश्वर ने जगत के नीचों को और तुच्छों को वरन जो भी नहीं उनको थी
चुन लिया कि उन्हें जो है व्यर्थ ठहराए இப்படிப்பட்ட பெரிய மகத்துவமான ஒரு அழைப்பை பெற்ற கூட்டமாக இங்கே நாம் காந்திருக்கிறோம் इतने बड़े एक बुलाहट को पाए हुए झुंड के रूप में हम यहां बैठे हैं ना மாத்திரமல்ல இந்த உலகத்திலே இருக்கிற கிறிஸ்துவை அறிந்திருக்கிற எல்லாரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் ना केवल हम के बुलाए गए हैं मसीहत में जितने लोग हैं वे सब बुलाहट पाए हुए हैं இதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது சில காரியங்களை சொல்கிறார் इसके बारे में जो பவுலஸ் कहता है कुछ बातों को कहता है 1 கொரிந்தியர் ஏழாவது அதிகாரம் 20வது வசனத்திலே பகலா குருந்தியோ சாத்துவா அத்தியாய் உஸ்கா 20வது வசனமே நாம் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்கும்படி அழைக்கிறார் லிகா ஹை கி ஹம் ஜிஸ் தசா மே புலாய கே ஹே உசி மே ரஹே நாம் நிலை அழைப்பிலே நிலைத்திருக்கும்படியான ஒரு காரியம் இங்கே பார்க்கிறோம் யானி புலஹாட் மே ஸ்திர் ரஹனே கி பாத் கோ யஹா ஹம் தேக்தே ஹே அது மாத்திரமல்ல நா கேவல் யே பாதே எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது எபேசியோன் கி பத்ரை உஸ்கா 4 அத்தியாய் உஸ்கா பஹலா வசனம் யோ கேதா ஹே நீங்கள் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருப்பது மாத்திரமல்ல நா கேவல் புலஹாட் மே ஸ்திர் ரஹோ பாத்திரவான்களாயும் நடந்து கொள்ளுங்கள் உஸ்கே யோகிய சால் சலோ அதனுடைய அர்த்தம் என்ன இஸ்கா क्या है அழைக்கப்பட்ட அழைப்பிலே உண்மையும் உத்தமமாய் ஓடுவது जिस बुलाहट से बुलाए गए हैं उसमें ईमानदारी सच्चाई के साथ दौड़ना चाहिए ஆண்டவர் ஒரு நாளிலே அழைக்கப்பட்ட கூட்டத்தை பார்த்தாலும் உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே உள்ளவா एक क्योंकि एक दिन परमेश्वर ऐसे लोगों को भीतर करने देगा कि जो सच्चे ईमानदार सेवक तुम प्रवेश कर लो आनंद में इसलिए बाइबल का वचन कहता है कि बुलाए हुए लोग बहुत तेरे हैं चुने हुए लोग कम है ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த சின்ன கூட்டத்திலே உங்களையும் என்னையும் அழைக்க விரும்புகிறார் इस प्रकार का छोटी झुंड में प्रभु आपको और मुझको रखना चाहता है நாம் அழைக்கப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல ना केवल जाने वाले அதனுடைய தன்மைக்கு ஏற்றபடி பாத்திரவான்களாய் உண்மை உள்ளவர்களாய் நடக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார் உஸ்கி குவாலிட்டி யா உஸ்கி ஸ்தர் கே யோகிய சால் சலனே வாலே ரஹனே பாய் அப்படி நாம் உண்மை உள்ளவர்களாய் அழைப்பிலே நிலைத்திருக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய அந்த இரண்டாம் வருகையிலே ஆண்டவரோடு காணப்படுவோம் अगर हम सच्चे इस प्रकार ईमानदारी के साथ बुलाहट में चलेंगे तब यीशु मसीह का दूसरा आगमन में हम भी शामिल होंगे 17வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य की किताब 17वां अध्याय 14வது வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது उसका 14வது வசனமே இங்கே லிகா ஹே அவரோடு கூட இருக்கிற கடைசி பகுதி அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் उनमें உள்ளவர்களுமாய் இருக்கிறார் उसमें लिखा है जो बुलाए हुए और चुने हुए और विश्वासी है वे उसके साथ है அந்த லட்சணம் நமக்குள்ள தெரியணும் और इस प्रकार का पहचान या चिन्ह हमें दिखना चाहिए தமிழ்ல சொல்வாங்க மொயல் பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் और तमिल में कहते हैं जो खरगोश को पकड़ने वाला कुत्ता रहता है उस कुत्ता का मुख देखने ही पता चलेगा खरगोश को पकड़ेगा नहीं पकड़ेगा அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய லட்சணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும் புலாட் கே யோகிய சால் யா சின் हमारे जीवन में दिखना चाहिए 1 கொரிந்தியர் 1 பேதுருனுடைய 2வது அதிகாரம் 9வது வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம் पहला पत्रस उसका दूसरा अध्याय उसका नवा वचन हमारा जाना पहचाना वचन है राजा कला हलाई के पटर करो राजा के रूप में बुलाए गए हैं आसारी अरला हलाई के पटर राजा के रूप में बुलाहट है परिशुद्ध जाति हलाई के पटर करो पवित्र जन या जाति के रूप में पवित्र डक बटा कुटा माले के पटर करो अलग किए हुए झुंड में है आंड उड़े सुंद जानमा तेरे दुगल पटर कर और हम परमेश्वर के खुद निज प्रजा के रूप में बुलाए गए हैं उन्न को मदवाद ये तो नालायक है लेकिन मैं सच्चा ईमानदार रहा कहेंगे तब भीतर जाएंगे ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களாய் ஜீவிக்கும்படி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார் பிரபு சாத்தா கி ஹம் இஸ் பிரகார் சச்சே அவர்
ईमानदार होके जिए அப்படி நாம் உண்மையான அழைப்பிலே நிலைத்திருந்து நாம் இருப்போமேயானால் நம் மூலமாக வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும் अगर हम सच्चे इस प्रकार ईमानदारी के साथ जिएंगे तब हमारे द्वारा रोशनी दूसरों के पास पहुंचेगी ஆண்டவருடைய காரியங்களினாலே மற்றவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் प्रभु के कार्य या उस ज्योति के चलते और लोग छुटकारा पाएंगे எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் மத்தியில நான் பேசுகிறேனோ இந்த வார்த்தை குறித்து நான் அழுத்தி பேசுவதுண்டு जहां कहीं मसीह के बीच में या मसीह लोगों के बीच में मैं प्रचार करता हूं इस बात को गौर करके बोलता हूं ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை அழைத்திருப்பது நம் மூலமாக அவருடைய வெளிச்சம் மற்றவர்களுக்குள் பிரவேசிக்க प्रभु इसलिए मुझे और आपको बुलाया ताकि उसकी ज्योति या उसकी चमक हमारे मेरे द्वारा दूसरों तक जाए அதிலே நாம் உண்மையா இல்லாத பட்சத்திலே ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறாது अगर उसमें ईमानदार या सच्चे नहीं निकलेंगे तो प्रभु का योजना पूरा नहीं हो पाएगा அது மட்டுமல்ல நாம் சேர வேண்டிய இடத்திலே நாம் சேர முடியாது ना केवल वही जहां हमें पहुंचना है वहां पहुंच नहीं पाएंगे ஏதோ ஆரம்ப மட்டுமல்ல கடைசி வரைக்கும் இதிலே நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார் ना केवल शुरुआत में आखिरी तक इसमें टिके रहने के लिए परमेश्वर मदद करने पाए அன்பு தாழ்மை உண்மை பொறுமை இவைகளிலே நாம் இறுதி வரை நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார் பிரேம் தீரஜ் நம்ரதா சச்சாயி இன் சாரி பாத்தோமே ஹம் அட்டல் ரஹ்னே பாயம் பனே ரஹ்னே பாயம் பாக்கியமானே சேவைது பாதம் பணிந்து செய்திடுவேன் பாக்கியமானே சேவையிது பாதம் பணிந்து செய்திடுவேன் ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மன தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன் அன்பின் மன தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன் அழைத்தீரே இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறேன் आज मैं चाहता हूं एक खास बात के ऊपर आपसे प्रचार करने के लिए இன்றைக்கு என்னுடைய செய்திக்கு ஒருவேளை தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் आज शायद मेरे प्रचार के लिए शीर्षक देंगे तो அழைக்கப்பட்டிருந்தும் அமர்த்தப்பட்டவனாகி விடாதே என்கிற தலைப்பு பொருத்தமாக இருக்கும் बुलाए गए हैं लेकिन तो बैठा ना रहे நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வேதம் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லலாம் பைபிள் बार बार हमें चिताता होगा कि तुम बुलाए गए हो ஆனால் நீங்களும் நானும் நாம் அமர்த்தப்பட்டவனை போல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவனை போல மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு लेकिन खतरा यहाँ है कि हम बैठे रह जाएंगे या एक जगह रह ही जाएंगे நான் இரண்டு மனிதர்களை குறித்து நான் பேச வேண்டும் दो व्यक्तियों के बारे में मुझे बोलना है ஒரு மனிதனுக்கு தேவ அழைப்பு ஒன்றே வாழ்க்கையில் தெளிவாக இருந்தது एक मनुष्य के जीवन में परमेश्वर के बुलाहट साफ दिखाई पड़ा ஆனால் அவனுடைய செயல்களிலே அவனுடைய ஊழியத்திலே அவன் ஒரு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவனை போல அமர்த்தப்பட்டவனை போல வாழ்ந்து முடித்ததை நாம் பார்க்க முடியும் लेकिन उसके जीवन में वो नियुक्त किया गया या अपॉइंट किया गया या बैठ गया उसी प्रकार की बातें दिखाई पड़ी அந்த மனிதனை குறித்து இன்றைக்கு நான் பேசுவேன் उस व्यक्ति के बारे में आज मैं बोलूंगा இன்னொரு வாரம் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமானால் अगर एक और सप्ताह मेरे लिए मौका मिल जाए तो இன்னொரு மனிதன் एक और व्यक्ति था அவன் அழைக்கப்பட்டவன் அல்ல ஓ बुलाया नहीं गया வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது ஒரு வேளையிலே அமர்த்தப்பட்டவனாய் இருந்தான் பாகரி देखा जाए एक काम के लिए केवल बैठाया गया வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது அவனுக்கும் தேவனுடைய அழைப்புக்கும் சம்பந்தம் இல்லாதது போல காட்சியளித்தான் பாகரி रूप में देखा जाए तो परमेश्वर और उसका कोई தாள்மேல் नहीं रहा ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவன் தன்னை அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்தது மட்டுமல்ல அப்படியே அவன் வாழ்ந்து முடித்தான் लेकिन उसके जीवन में वो ये जानता था कि प्रभु ने मुझे बुलाया उसी के अनुसार जीवन भी
बिता के दिखाया अंदर मनुष्य को इतना निन्नोर वारत ले पेश हुए एक और सप्ताह में मैं उस व्यक्ति के बारे में प्रचार करूंगा इन रेक मुदला बता के नाम योना दीर्घ तरीके को इतना पार कला आज हम देखने जाएंगे योना भविष्य तकता के बारे में ये नोड कोड़ा शेर ने योना इन पुस्तक के तीर भी कोलेंगे और मेरे साथ खोलिएगा योना की किताब को इन द योना इन द सुनना ले अवंडे अड़प को इतना हमारे इंद्र करो योना अगर कहा जाए उसकी बुलाहट हमारे मन में आता है योना यार योना कौन रहा दीर्घ तरीके भविष्य देखता देवनुடைய ஊழியனாய் அழைக்கப்பட்டவர் परमेश्वर के सेवक के नाय बुलाया गया देवनुக்காக தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டவர் प्रभुके भविष्य देखता के रूप में बुलाहट रहा देवनुடைய வாயாக இருந்து தேவனுடைய இதயத்தின் காரியங்களை வெளிப்படுத்துகிறவர் परमेश्वर के लिए मुख बना और उसके यानी परमेश्वर के मन की बातों को उसने प्रकट किया ஜனங்களை கட்டுவிக்கிற ஜனங்களை எச்சரிக்கிற தேவ வார்த்தையை சொல்லுகிற அழைக்கப்பட்ட மனிதன் लोगों को बनाने लायक या लोगों को चिताने लायक वचन को उसने प्रचार किया ஆனால் அவருடைய முழு வாழ்க்கை ஒருவேளை பார்ப்போமேயானால் लेकिन उसके जीवन चरित्र को पूरे पूरे देखिए அழைக்கப்பட்ட மனிதனுக்குரிய அடையாளங்களை காட்டிலும் அமர்த்தப்பட்ட மனிதனுடைய அடையாளங்கள் அதிகமாய் பார்க்க முடியும் உலாயவே व्यक्तिக்கு जीवन में जो चिन्ह दिखाई पड़ना चाहिए वो नहीं लेकिन जो व्यक्ति बैठ गया उसके जीवन में जो चिन्ह है वही दिखाई पड़े இப்படி பட்ட பயங்கரங்களிலிருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் காப்பாராக इस प्रकार का डर या खतरे से प्रभु आपको और मुझको बचाए ஒரு நாள் நாம் அமர்த்தப்பட்டவனை போல அப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து விட கூடாது ऐसा जीवन ना बिताए कि मुझे लोगों ने बैठाया मैं बैठ गया हूं ऐसे चिन्ह हमारे जीवन से प्रकट न हो அழைக்கப்பட்டவனுடைய லட்சணங்கள் அவனிடத்தில் காணப்படாததனால கடைசி வரைக்கும் ஆண்டவர் அவனை குறித்து வேதனை அடைய வேண்டியதாக இருந்தது புலாய ஜானே வாலே கா சின் योना के जीवन में नहीं दिखाई पड़ने के चलते आखिरी तक उसका जीवन इधर उधर की बातों से भरा रहा ஆண்டவர் கடைசி வரைக்கும் ஒருவேளை காரியங்கள் நடந்தாலும் அவனை குறித்து ஆண்டவர் சந்தோஷமாக இல்லை आखिरी तक बातें तो हो रही थी लेकिन परमेश्वर को भावने वाली बात नहीं रही இன்றைக்கு இந்த யோனா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலிருந்து ஐந்து காரியங்களை வேகமாக நான் காண்பித்து கொடுக்கட்டும் आज मैं योना भविष्यवक्ता की किताब से पांच बातों को आप तक पहुंचाऊं நம்முடைய அதிகாரம் 3:1 அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான் பரந்து யோனா யெகோவாக்கு சமூக சே தர்ஷீஷ் கோ பாக் ஜானே கே லியே உடா ஔர் யாஃபா நகர் கோ ஜாகர் தர்ஷீஷ் ஜானே வாலே ஏக் ஜஹாஜ் கயா இந்த யோனா தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதர் யோனா ஜோ ஹே பரமேஸ்வர் சே புலாயா கயா வியக்தி தோ தா தேவனுடைய பிரசன்னத்தை குறித்ததான ஒரு கவலையும் இல்லை லேகின் பரமேஸ்வர் கா சமுக यानी उसकी उपस्थिति के बारे में निश्चिंतित रहा He doesn't bother on God's presence परमेश्वर के उपस्थिति के बारे में निश्चिंतित रहा ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்த ஒரு கவலையும் அவனுக்கு இல்லை परमेश्वर के सम्मुख के प्रति उसके अंदर कोई गम नहीं रहा அதனால தான் அந்த வசனத்தை கொஞ்சம் நான் நிறுத்தி வாசித்தேன் इसलिए उस वचन को मैं धीरे-धीरे पढ़ा வசன ரொம்ப அழகா ஆண்டவர் எழுதி இருக்கிறார் प्रभु का आत्मा ने सुंदर ढंग से वचन को लिख कर रखा है फिर से देखें योना कर्तुडे समुख त्रिंड विलही योना यहोवा के सम्मुख से भागा ओडी पोहुंबड़ी एलंदु फिर उसके लिए उठा योपाव के पोई यापो नगर में गया पणं चलवु पन्नी कर्तुडे समुख तेट ओडी पोरा लिखा है पैसा खर्च करके वो सम्मुख यानी प्रभु के सम्मुख से भाग गया ரொம்ப பொறுமையா வேலை செய்றார் बहुत धीरे ढंग से काम किया ஒண்ணு அவசரம் இல்ல जल्दीबाजी नहीं किया ஏதோ நடந்துருச்சு தப்பு நடந்துருச்சு அப்படினா பிரச்சனை இல்ல ठीक है अचानक कुछ काम हो गया गलती हो गया तो कोई बात नहीं था
அப்படினா தாவீது மாதிரி கதறி இருப்பார் अगर ऐसा हो किया होता योना तो दाऊद के समान वो भी चिल्लाया होता ஆமா ஆண்டவரே நான் மேல போன தப்பு தான் ஆண்டவரே நான் பார்த்துட்டே நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை என்ன விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே ஏ பிரபு मैं जरूर ऊपर चला गया था मैं देख लिया था उस स्त्री को लेकिन तेरे सम्मुख तेरे आत्मा को मुझसे ना हटाना करके दाऊद ने प्रार्थना किया தாவீதுடைய நிலைமை அப்படிதான் இருந்துச்சு दाऊद की स्थिति वैसे ही रही ஆனா இங்க நம்ம ஆளு लेकिन यहां जो हमारा व्यक्ति है ரொம்ப பொறுமையா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகிறதுக்கான காரியங்களை எல்லாம் செய்றார் धीरे धीरे परमेश्वर के सम्मुख से भाग लेकर निकलने का कार्य को आराम से कर रहा है देखिए देव प्रसन्नम நம்முடைய வாழ்க்கையில எங்க இருக்குது आज परमेश्वर की उपस्थिति हमारे जीवन में कहां है देव प्रसन्नத்தின் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை ஆரம்பிச்சிருக்கலாம் ஊழியம் शायद हमारी सेवकाई शुरुआत में परमेश्वर के सम्मुख या उपस्थिति के साथ हम शुरू किए होंगे இருக்கிற இந்த சூழ்நிலையிலே தேவ பிரசன்னம் எங்க இருக்குது लेकिन अब हम लोग बैठे हैं क्या आपके साथ उसकी उपस्थिति को महसूस कर रहे हैं பைபிள் இருக்குது பைபிள் तो है ஊழியம் இருக்குது சேவகாய் हाथ में है ஆண்டவருடைய வார்த்தைகள் வாயில இருக்குது परमेश्वर का वचन हमारे मुख में है ஆண்டவருடைய பிரசன்னமங்க लेकिन प्रभु की उपस्थिति हमारे पास है या कहां है இந்த யோனா தீர்க்கதரிசி இப்படி தான் சொன்னாரு யோனா பவிஷ்யத்தக்தா பி வைசே ஹி உஸ்னே கஹா 9வது வசனத்துல நவா வசனமே அதற்கவன் நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் உஸ்னே உன்ஸே கஹா மை இப்ரி ஹூ और स्वर्ग का परमेश्वर यहोवा जिसने जल स्थल दोनों को बनाया उसी का भय मानने वाला ஆண்டவரே குறித்த அறிவு உண்டு परमेश्वर के बारे में जानकारी तो रखता था दीर्घदर्शी இல்ல भविष्यद्वक्ता केवल नहीं है बेटा प्रसंग बुके எழுதிடுவார் वो अगर छोड़ दिया जाए वो एक किताब ही लिख देगा ऐसा व्यक्ति है जानकार पाने वाला வந்துட்டே இருக்கும் பேசிட்டே இருப்பார் और प्रचार करेंगे तो उनका प्रचार में बातें आती रहेंगी வாயில சொல்றாரு நான் பயபக்தி உள்ளவன் ஓ மூமே கேட்டா मैं भय के साथ रहने वाला சிரிப்பு வருது இல்ல நமக்கு हमारे हमारे शायद हम भी हंसते होंगे इसको देख करके பயபக்தி உள்ளவன் நானா ஆண்டவரே பிரசன்னத்தை விட்டு தூரம் मैं जरूर परमेश्वर से डरने वाला लेकिन परमेश्वर का सम्मुख से भागने वाला ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக பிரபு हमसे बातें करने पाए ஆண்டவருடைய அழைப்பிலே நிலைத்திருப்பதற்கும் உண்மையா இருப்பதற்கும் தேவ பிரசன்னம் மிக மிக அவசியம் परमेश्वर के बुलाहट में बने रहने के लिए और सच्चे रहने के लिए परमेश्वर की उपस्थिति हमारी लिए बहुत ही आवश्यक है அதை உணர்ந்து கொண்ட மோசேனால சொல்ல முடிஞ்சு ஆண்டவரே ஒரு அடி கூட நான் போக மாட்டேன் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இல்லாம उसको समझने वाला मूसा ने कहा हे प्रभु आपके बिना यानी आपके सम्मुख बिना मैं एक फुट भी आगे नहीं बढ़ूंगा अनेक நேரத்துல தேவ பிரசன்னத்தின் காரியங்கள் எங்க இருக்குதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கலாம் कई बार परमेश्वर की उपस्थिति को अनजान समझते हुए कहां है करके हम जीवन बिताते बिताते होंगे ஏனா எனக்கு வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் क्योंकि मेरे लिए तो काम ज्यादा எனக்கு महत्वपूर्ण है ஊழியம் அதவிட ரொம்ப முக்கியம் और सेवकाई कहनाई नहीं है उसको करना मेरे लिए है प्रोग्राम அதவிட முக்கியம் और प्रोग्राम कार्यक्रम मेरे लिए बहुमूल्य है परफेक्शन ரொம்ப ரொம்ப முக்கியம் और एकदम परफेक्ट रहना वो भी मेरे लिए एक बड़ी बात है மனுஷே எப்படி போனானே கூட இருக்கும் எப்படி போனானே ஆண்டவருடைய பிரசன்ன இருந்தானே போனானே எனக்கு வேலை நடக்கும் மனுஷ कैसा भी रहे साथ रहने वाले मेरे साथ दे नहीं दे या परमेश्वर हमारे लिए मेरे साथ रहे ना रहे मेरे लिए काम ही काम जरूरत है தேவ பிரசன்னத்தை குறித்து நாம் எவ்வளவு தூரம் கரிசனை கவலையா இருக்கிறோம் परमेश्वर के सम्मुख के बारे में कितना दूर तक हम लोग चिंतित है या ख्याल करते हैं கொஞ்சம் உள்ள சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆன உடனே நமக்குள்ள ஒரு பரிதவித்து எப்படி மீன் தண்ணிக்குள்ள கடந்து வெளிய போடன துடிக்குமோ அந்த ஒரு கண்டிஷனை நம்மால உணர முடியதா देखिए थोड़ा सा अगर परमेश्वर के सम्मुख से हट जाए जैसे मछली को पानी से बाहर जमीन में डाल दीजिएगा वो तड़पती है मरने लायक हो जाता है वैसे क्या हम तड़पते हैं ஒருவேளை அந்த உணர்வே இல்லாத ஒரு நிலைமைக்கு ஒருவேளை நாம் போயிருந்தோமே ஆனால் நாம் திரும்பவும் ஆண்டவரண்டையிலே வருவோமாக उस प्रकार का उपस्थिति की महसूसी नहीं हो रहा है समझ में ही नहीं आ रहा है तो प्रभु आपको बुला रहा है फिर से
उस पहले प्रेम में चले आ जबिकम बोद अंद देव प्रसन्नता उंगलाल उणर मुडीदा प्रार्थना करते करते क्या परमेश्वर के सम्मुख को आप समझ पाएंगे वेद तबी तरंद वासिकम बोदे देव प्रसन्नता फील पंडरिंगला परमेश्वर के वचनों को पढ़ते पढ़ते क्या परमेश्वर के सम्मुख या उपस्थिति को आप महसूस कर पा रहे हैं ரெண்டு பேர் மூணு பேரோட உட்கார்ந்து பேசும்போது அந்த பிரசன்னத்தை உணர்கிறீங்க दो या तीन व्यक्ति मिलके जब बातचीत करते हैं क्या परमेश्वर के सम्मुख को आप देखते हैं मोबाइल नाम இயக்கும்போது அந்த பிரசன்னத்தை உணர முடியதா या मोबाइल फोन को हमारे हाथ में रखते तो उसकी उपस्थिति हमारे बीच में है அந்த தேவ பிரசன்னம்தான் அவருடைய அழைப்பில நம்ம உண்மையா இருப்பதற்கும் நாம அதை நிலைத்திருப்பதற்கும் நமக்கு உதவி செய்யும் உசிக்கு உபஸ்தி हमारे बुलाहट में बने रहने के लिए और सच्चे निकलने के लिए मदद करती है इसलिए प्रभु यीशु ने जब चेलों को चुना मार्क மூன்றாவது அதிகாரத்திலே பார்க்கறோம் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் पगले लिखा है मरकुस तीसरा अध्याय में अगर आप पढ़ेंगे तो लिखा है इसलिए चेलों को यीशु ने चुना पगले पगले कि वे मेरे यानी यीशु के साथ उसके धीरज को अपनाते हैं सहिप्पुतन में नमक्कुल्ल वरों उसके सहनशीलता को अपनाते हैं योना அந்த நகரத்துக்கு போகாம ஓடி போனதுக்கே காரண சகிப்புத்தன்மை இல்லாததான் योना जो है इस शहर को छोड़ करके एक और शहर में गया कारण सहनशील था नहीं रहा बाइबल स्कॉलर्स बोल रहे हैं ये ना அந்த பட்டணத்துல உள்ளவங்கலாம் இஸ்ரவேல் ஜனங்களே இஸ்ரவேல் தேவனை நிந்திக்கிறவங்க क्योंकि बाइबल का लिखने समझने वाले या और बढ़ाने वाले लिखने वाले कहते हैं जहां योना को जाना चाहिए था वो जगह में इजराइल लोगों का विरोधी लोग मसीह का विरोधी लोग रहते थे सही के मुड़ीले सहा नहीं जा रहा है ஏனா தேவ பிரசன்னத்தை விலக்குகிற மனிதனுக்குள்ள மாம்சம்தான் இருக்கும் क्योंकि परमेश्वर के सम्मुख से जो हटता है उसके जीवन में केवल शारीरिक बातें रहेंगी நம்முடைய வாழ்க்கை நாம் உறுதியோடும் உண்மையோடும் இந்த அழைப்பில் முடிக்க விரும்புகிறோமா क्या हम एक अटल विश्वास के साथ पूर्ण विश्वास के साथ हमारे दौड़ को पूरा करने के चक्कर में है தேவ பிரசன்னத்துக்கு நாம் இடம் கொடுப்போம் तो उसके लिए पहला पहला काम करें उसकी उपस्थिति के लिए अपना जीवन को दे दे ஒரு வேளைக்கு வைக்கப்பட்ட மனிதனை போல இந்த யோனாவினுடைய காரியத்தை இந்த புத்தகத்திலே பார்க்க முடியும் एक और काम के लिए रखा गया व्यक्ति एक काम के लिए रखा गया व्यक्ति के रूप में ही उस योना को इस किताब में हम देखेंगे இரண்டாவதாக இந்த யோனாவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற இன்னொரு காரியம் दूसरा एक और बात को हम योना के जीवन में इसी किताब से देखेंगे உடன் இருக்கிறவர்களை मेलो अलग देश अलियपोर जन करीसन साथ रखने वाले लोग और दूर में जो देश में नष्ट होने वाले लोग उन दोनों के प्रति निश्चिंतित रहा कवले कोई गम नहीं ஊழியத்தினுடைய அடித்தளமே கரிசனையும் மனதுருக்கணும் आपको मालूम है सेवकाई की नींव जो है फाउंडेशन जो है वो कहते हैं कि हम लोग तरस खाने की स्वभाव या प्रेम या ख्याल उससे नींव बनती है मन दुर्कना देवनुடைய அழைப்பை நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைவேற்றுது நம்ம உந்தி தள்ளோம் जो तरस का भावना है वही परमेश्वर की बुलाहट को पूरा करने के लिए हमें विवश करेगा 12வது வசனத்துல பார்க்கறோம் என்னிமித்தம்தான் இந்த பெரிய குழப்பம் எல்லாம் வந்துச்சு கப்பல் கவள போது எல்லாமே யாமலமா தான் எனக்கு தெரியும் वही 12 वचन में हम देखते हैं योना अच्छी तरह समझता है कहता है और मेरे चलते ही आंधी आई है मेरे चलते ही समुद्र में उछल खपड़ है ये सारी बातें मैं खुद कारण हूं करके योना कहता है आना ना किला भाई तू ही थे किंतु मैं नीचे तले में जाकर के सो गया ஆனா பவுலை போல அழைப்பை உண்மையாய் நிறைவேற்ற விரும்புகிறவன் எழுந்திருந்து சொல்வான் ஒருத்தருக்கும் சேதம் வராதுப்பா எனக்கு சொல்லப்பட்டுவிட்டு தான் நடக்கப்பா கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவாரு लेकिन பவுலுக்கு சமான அகர் புலஹட் பாயா ஒரு வியக்தி ரஹேகா யோனா கி ஜகஹ பர் வோ கஹேகா சப் லோக் சாந்த் ரஹியே குச் நஹி ஹோகா பிரபு ஹே வோ தேக் லேகா கர்கே சபோ கோ சந்தாவனா கரேகா
ஐந்தாவது வசனத்தினுடைய மேல நான் எழுதி வச்சிருக்கேன் ஜோனா ஷுட் பி ஹியர் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். இந்த ஐந்தாவது வசனம் ஆரம்பிக்குது பாருங்க, அப்பொழுது கப்பற்காரர் பயந்து, அதுக்கு முன்னாடி கப்பல் உடையிற மாதிரி சிச்சுவேஷன் வருது. ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல பஹலா அத்தியாய் சார் வசனமே இஸ் பிரகாரம் தேக்தே ஹே வஹாம் பஹுத் படி ஆந்தி ஹே ஔர் ஜஹாஜ் டூட்னே பர் ஹே, யானி ஜஹாஜ் டூட்னே பர் கி பரிஸ்தி ஹே வஹாம். ஐந்தாவது வசனம் ஆரம்பிக்குது அப்பொழுது கப்பற்காரர், நான் நினைக்கிறேன் அங்க ஜோனா வந்திருக்கணும். और वहां पे तब मल्ला लोग डर कर, तो मैं सोचता हूं वहां योना को रहना चाहिए था. நம்ம யோனா வந்து முன்னாடி நின்றுக்கணும் அங்க. और वहां योना आकर के पहले व्यक्ति खड़ा होना चाहिए था. योना கீழ போயிட்டார் கடைசி. लेकिन योना उस जहाज के नीचे तले में नींद के लिए चला गया. यारे कुरितम करिसन இல்ல, किसी लोगों के बारे में निश्चिंत रहा. और कवले இல்ல, कोई चिंता नहीं. करिसनियान वार्ते இல்ல, क्याल भरे शब्द उसके मुंह में नहीं था. கரிசியான செயல்பாடுகள் இல்ல, और कार्य में भी तरस का भावना नहीं रहा. இன்றைக்கு இந்த இரண்டாவது அடையாளம் நம்மை அமர்த்தப்பட்டவனாக நம்மை கொண்டு சென்று விடும். ये दूसरा चिन्ह जो है हमें काम के लिए बुलाए जाने वाला नहीं, लेकिन काम के लिए केवल बैठाया जाने वाला बन जाएगा. முதலாவதாக தேவ பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை அமர்த்தப்பட்டவன் இடத்தில் நம்மை கொண்டு போய்விடும். पहले मैंने कहा परमेश्वर की उपस्थिति को खोते हुए, यानी उपस्थिति बिना हमें ढकेल देगा. இரண்டாவதாக ஜனங்களின் மேலே கரிசனையற்ற ஒரு காரியம் நம்மை அமர்த்தப்பட்ட ஒரு இடத்திற்கு கொண்டு போய்விடும். और दूसरा परमेश्वर के लोगों के प्रति या और लोगों के प्रति जो तरस का भावना नहीं है उस प्रकार का जगह में हमें ले जाएगा. அண்ணன் ஒரு பாடல்ல இப்படி எழுதிருந்தாங்க, बड़े भैया ने एक गीत को ऐसे लिखा, தரிசனம் கண்டிடுவார் கரிசனை உள்ளவரெல்லாம். जो ख्याल करने वाले हैं वे दर्शन पाएंगे या दर्शन देखेंगे. தரிசனம் கண்டிடுவார் கரிசனை உள்ளவரெல்லாம். जो ख्याल रखने वाले हैं या तरस खाने वाले हैं या दयालु है वे दर्शन देखते रहेंगे. இன்னுடைய அழைப்பிலே தொடர்ந்து தரிசனத்தை பெற்று அதை நான் நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த கரிசனை நமக்கு வேணும். मेरे बुलाहट में लगातार मुझे बने रहना है और जीतना है तो मेरे अंदर चाहिए ये ख्याल. பக்கத்துல உள்ளவங்க எப்படி இருக்காங்க? बगल में रहने वाले कैसे रहते हैं? என் கூட வேலை பார்க்கறவங்க எப்படி இருக்காங்க? யா மேரே சாத் சகர்கர்மி கைசே ரஹதே ஹே? யா பக்கத்து வீட்ல உள்ளவங்க எப்படி இருக்காங்க? யா மேரே பகல் கர் வாலே கைசே ரஹதே ஹே? என் கூட கேம்பஸ்ல இருக்கறவங்க எப்படி இருக்காங்க? யா மேரே சாத் ஹாதா, யானி கேம்பஸ் மே ரஹனே வாலே கைசே உன்கே சால் சலன் யா உன்கீ குஷல்தா கைசா ஹே? ஆனா அந்த இடத்துக்கு நாம் போக வேண்டுமானால் சில காரியங்களை நாம் செலவு செய்ய வேண்டியதா இருக்கும். लेकिन वहां पहुंचने के लिए कुछ बातों को हमें खुद खर्चा करना पड़ेगा. கரிசன வந்திருச்சு அப்படினா நேரத்தை செலவு பண்ணனும். अगर ख्याल करने वाले रहेंगे तरस का भावना के साथ रहेंगे समय को खर्चा करना पड़ेगा. சக்தி செலவு பண்ண வேண்டியிருக்கும். हमारी शक्ति बल को खर्चा करना पड़ेगा. சில நம்மளுடைய பணத்தை செலவு பண்ண வேண்டியிருக்கும். कभी-कभी हमारे पैसा को खर्चा करना पड़ेगा. நம்மளுடைய கொஞ்சம் ஓய்வு நேரத்தை செலவு பண்ண வேண்டியிருக்கும். जहां हमें सोने का समय है तो उस समय को हमें त्याग देना पड़ेगा. ஆனா இதுதான் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நம்மை உண்மையாய் ஓட உதவி செய்யும். लेकिन यही चिन्ह है या यही बातें हैं बुलाए हुए बुलाहट में हमें बनाए रहने दारे जाने वाले. கார்ப்பரேட் திங்கிங்ல இருந்து வெளிய வருவோம். और इस प्रकार का कॉर्पोरेट जो विचार है उससे हम बाहर आए हैं. கார்ப்பரேட் திங்கிங் என்னது? கார்ப்பரேட் का विचार क्या होता है? எனக்கு வேலை நடக்கணும், मेरे लिए काम होना है बस. எனக்கு ஊழியம் நடக்கணும், मेरे लिए सेवकाई होना है. என்னோட ப்ராஜெக்ட் முடியணும், मेरा काम पूरा होना है. நான் என்ன நினைக்கிறதோ நடக்கணும், मैं सोचा करूंगा बस. எவன் எப்படி போனா எனக்கு என்ன? कोई कैसे जाए कैसे रहे मेरे क्या मतलब है? அந்த உண்மை உள்ளவருடைய கூட்டத்தில் ஆண்டவர் உங்களை காண விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि सच्चे जो रहते हैं उनके झुंड में आपको देखने के लिए. ஏன் தெரியுமா? क्यों? என் ஆண்டவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற ஆண்டவர். मेरा परमेश्वर जो ऐसे भेड़ है, கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தலாமா? ताली बजा के परमेश्वर को हम धन्यवाद देंगे. என் ஆண்டவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற ஆண்டவர். मेरा परमेश्वर ऐसे भेड़ों को धीरज से चलाने वाले. யாரா வேணாலும் இருந்து போங்க, कोई भी कैसे भी रहे, இந்த கரிசனை இல்லனா உங்களுடைய அழைப்பிலே நிலைத்திருக்கவும் முடியாது, நீ உண்மையா இருக்க முடியாது. अगर ये ख्याल नहीं रहेंगे तो सेवकाई में बने नहीं रहेंगे, अटल नहीं रहेंगे. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். तीसरा एक विचार को देखेंगे. இரண்டாவது அதிகாரம் யோனா दूसरा अध्याय. திடீர்னு பக்திமானாய் மாறி விடுகிறார். அச்சானக் பக்தி दिखाने लगा. காலையிலே தோந்தி மாலையிலே போகிற பனியை போல.
आज सुबह जो ओस गिरता है ना और शाम को दिखाई नहीं पड़ता, दिन में दिखाई नहीं पड़ता, वैसे ये बदल जाता है। एपड़ी पट्टा भक्ति, कैसा इसका भक्ति रहा? काले ले तोंडी माले ले बोगरा पानी ही पोले। सुबह दिखता वो ओस, शाम को गायब हो जाता, उस प्रकार की भक्ति। वदट्लरंद भक्ति तिडीरने इरुदयत नालतलंद वरुद। उसका मुख में था या ओंटों में था भक्ति, अचानक उसके मन से हृदय से निकल रहा है। அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், யோனா பக்தியில டாப் வீடர். யோ உஸ் அத்தியாய கோ படியேகா, தூசரா அத்தியாய கோ, தோ யோனா அப்னே ஆத்மிக் ஜீவன் சமஜியேகா யா பக்தி கா ஜீவன் சமஜியேகா, ஊஞ்சே கோட்டி மே ரஹரா. ஆண்டவரை பத்தி பயங்கரமா பேசுறாரு, பிரபு கே பாரே மே ஐசே ஐசி பாத் கோ கேதா ஹை, பயங்கர அர்ப்பணிப்பான ஜபம், லக்தா ஹை கி பஹுத் அர்ப்பண்தா கி பிரார்த்தனா ஹை. देखिए नम्बर भक्ति इन जीवन में पड़ी काना पड़ते हैं। आज आपके और मेरे भक्ति का जीवन कैसा है? निरंतर माह है बढ़चीन पादे ले पोई कुंडर कर दा। क्या लगातार बढ़ता हुआ हालत में मेरे आत्मिक जीवन है? इल्ला बटल तेवे पड़म बोले द नाम भक्ति आये रख रोमा। या कभी मन करेगा या कभी मौका आएगा तभी हम आत्मिक बनेंगे। नम्बर भक्ति इन वर्ल्ड के किंदे और सिस्टमेटिक आना कहारिंग लुंडा। हमारे भक्ति वृद्धि के लिए क्या क्रम अनुसार हम लगातार काम करते हैं? அது பக்தியோடு சார்ந்த நம்முடைய வேத தியானமா இருக்கலாம், ஜபமா இருக்கலாம், நம்முடைய ஊழியங்களா இருக்கலாம், நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? ஓ பக்தி விருத்தி கே லியே சாஹே பிரார்த்தனா கியோனோ ஹோ யா சேவகாய் கி பாத்தே கியோனோ ஹோ யா குச்சி பி பாத்தோம் கி பைபிள் கா அத்தியன் கியோனோ ஹோ க்யா ஹம் க்ரம் அனுசார் பிரதிதின் கர்த்தே ஹே. நான்காவதாக இன்னும் ஒரு காரியத்தை யோனாவுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கலாம். சார் இனி சௌத்தி பாத்கோ யோனா கா ஜீவன் சே ஹம் தேக்னே ஜாயேங்கே. மூன்றாவது அதிகாரத்திலே தீஸ்ரா அத்தியாயமே யோனா கடமைக்காக ஏனோ தானம் ஒன்று செய்கிற காரியத்தை இங்கே பார்க்க முடியும். நாம் கே வாஸ்தே யோகி ஓ கார்க காம் கர் ரஹா ஹை. வேதம் சொல்லுகிறது மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே, தீஸ்ரா அத்தியாய தீஸ்ரா வச்சன் மே வச்சன் கேதா ஹை, நினிவே மூன்று நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. ஏ நினிவே ஏக் பஹுத் படா நகர் தா, வ தீன் தின் கி யாத்ரா கா தா. நான்காவது வசனம் வச்சன் சார், யோனா நகரத்தில் பிரவேசித்து, யோனா நகர் மே பிரவேஷ் கியா, ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, ஏக் தின் கி யாத்ரா பூரி கி, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்படும் என்று சொல்றார். 40 தின் கே அபி இத்னே பர் ஏ நினிவே கிரா தியா ஜாயேகா. ஒருவேளை நம்ம சொல்லலாம், இல்ல பிரதர் அவர் போன உடனே அப்படியே எழுப்புதல் தீ பற்றி பிடிச்சிருச்சு. தோ ஹம் சோச்சேங்கே ஏ தோ கயா ஜாத்தே சமய ஜாகிருதிக்கு ஆக் ஜல்னே லகி கர்க்கே ஹம் சோச்சேங்கே. அவ்வளோ பெரிய ஒரு அழிவை அறிந்திருந்த உண்மையான அழைக்கப்பட்ட மனிதனாய் யோனா இருந்திருப்பாரே, ஆனால் இத்தனி படி நாஷ் ஜோ ஹோனே வாலி ஹே தோ உஸ்கா கியால் கர் உஸ்கா மன்மே ஐசா ரக்னே வாலே அகர் வியக்தி யோனா ஹோதா தோ. மூணு நாள் பிரயாணம் பண்ணுகிற அந்த நாட்டை மூணு தடவை ஒருவேளை சுத்தி இருப்பார். தீன் தின் கி யாத்ராக்கோ யா உஸ்தினிபடி தேஷ்கோ நகர்க்கோ ஓ தீன் பார் குமாயா ஹோகா. ஏதோ நடந்துடக்கூடாது, கியூக்கி மேரே அந்தர் ஐசி தடப் ஹை, யாருக்கும் ஏதோ நடந்துடக்கூடாது. கோயி மரணா நஹியே கிசிக்கோ நாஷ நஹி ஹோனா ஹை, அழிவு எங்கேயாவது ஒரு பகுதியில் கூட வந்துடக்கூடாது. கஹீன கஹீன் ஓர் சே அவினாஷ் வஹா நஹி ஆனா ஹை. ஆனா இந்த யோனா அப்படியே ஒரு கடமைக்கு போல ஒரு நாள் அப்படியே போயிட்டு சுத்திட்டு வந்துட்டாரு. லேக்கின் ஓ நாஷ் நஹி ஹோனே கே லியே நஹி உஸ்கி சிந்தா நஹி கர்னே கே சல்தே ஓ ஏக் ஹி பார் மே சல் கே ஆ கயா. யோனா அங்கே கடமைக்காக செய்தாலும் ஆண்டவர் கிரியை செய்தார். யோனா வஹா நாம் கே வாஸ்தே பிரச்சார் கர்த்தா ஹோகா யா கயா ஹோகா லேக்கின் பிரபு நே காம் கியா. ஒரு இஷ்டம் இல்லாம ஒரு உப்பு சப்பு இல்லாம அப்படியே சும்மா போய் ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தாச்சு. பஸ் ஐசே ஹி யூ ஹி பிரச்சார் கியா ஹோகா ஐசே ஹி காம் கியா ஹோகா பஸ் லவுட் கே ஆ கயா. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, கியூ மை ஐசே கேதா ஹூ இஸ் பிரகார் கா உஸ்கா பிரச்சார் கே பாரே மே கியூ மை டிப்னி கர்த்தா ஹூ. ஊழியத்தை முடிச்சிட்டு இப்ப ரிசல்ட் காத்திருக்கிறாரு. ஓ சேவகாய்க்கு பாரே மே பஹுத் படி விசார் கே சாத் கூடாரம் போட்டு நாடியில கைய கொடுத்து உட்கார்ந்திருக்காரு. இப்ப எப்ப அழியும் எப்ப அழியும். ஜஹா நாஷ் ஹோனே பர் ஹே லோக் நாஷ் ஹோனே பர் ஹே லேக்கின் யே ஐசே ஹாத் ரக் கர் கே கப் நாஷ் ஹோகா கப் வினாஷ் ஹோகா கர் கே தேக் ரஹா. உள்ளத்துல பாரமும் இல்ல, மன் மே போஜ் நஹி ரஹா, ஒரு வேகமும் இல்ல, தேஜ் நஹி ரஹா. எப்படியாகிலும் ஜனங்கள் காக்கப்படணுங்கிற ஒரு பாரமுள்ள ஊழியம் பார்க்க முடியல. கிசி ந கிசி பிரகார் சே லோக் ஜோ ஹே பச்சனா ஹை
नाश नहीं होना है, उस प्रकार का बातें वहां नहीं है. அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்கும் உண்மையா இருக்கும் விரும்புகிற மனிதன், जो व्यक्ति बुलाए गए बातों पर अटल रहने के लिए और सच्चे रहने के लिए सोचता है, எப்பொழுதுமே எக்ஸ்ட்ரா மைல் ஓடுறதுக்கு ரெடியா இருப்பார். और हमेशा एक मील दूर आगे निकलने के लिए सोचेगा. நிறைய பேரை நம்மளுடைய டீம்ல நான் உங்களுக்கு சொல்ல முடியும். मैं हमारे झुंड से कई लोगों का उदाहरण कर सकता हूं. ஆனால் ஆரோக்கியதாஸ் அங்கிளை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆரோக்கியதாஸ் जो अंकल थे उनके बारे में सब कोई जानते होंगे. வயதுவே நிலைமை இருந்துச்சு. उनके उम्र में जवानी दिखाई पड़ा. शरीर बलवीनंगल इरुंदुछी. अब उनके उम्र में कमजोरी दिखाई पड़ती थी क्योंकि उम्रदार थे और शरीर में भी कमजोरी थी. इंगेयुम अलुवलगत्तुल वेलै सेइदांगे. और वे हमारे हाथा में कैंपस में ऑफिस में भी काम करते थे. கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் மொபைல் சின்ன அந்த பைக் எடுத்துட்டு போயிடுவாங்க டால்மியா நகர். அங்கே தோடா சா சமயம் மிலேகா அப்னா சோட்டா சா பைக் லேக்கர்க்கே ஓ டால்மியா நகர் டெய்ரி ஜாத்தே தி சேவகாய் கே லியே. திடீர்னு என்கிட்ட வருவாங்க, பிரதர் சுரேஷ் பிரதர் இந்த இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா, இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ண. எப்பொழுதுமே ஊழியும் ஊழியும் சார்ந்த ஜனங்கள் ஜனங்கள் சார்ந்த காரியத்திலே ஓடிக்கொண்டே இருந்தாங்க. और कभी कभी मेरे पास आते थे सुरेश भैया सुरेश ब्रदर ऐसे करें ऐसे करें करके, तो हमेशा वो सेवकाई इधर उधर दौड़ा करते थे. எப்பொழுதே ஓடிக்கொண்டே இருந்தாங்க. हमेशा दौड़ते थे. அதனால தான் அவங்க உண்மையா ஓட்டத முடிச்சாங்க. इसलिए उनका दौड़ सफलता में पूरी हुई. அவங்க கிளம்பும்போது புறப்படும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? जब वो निकले तो क्या बोले मालूम है? अयो 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 ने அடிச்சுக்கல. और वो जो है अपने छाती पीट पीट करके अपने जान नहीं दे रहे थे. मरणते कुरते अंदे सूलनले नान केली पड़ुमे एनक संतोषमा इरुंछ. जब वो मरने पर थे यानी मर रहे थे उस समय की उनके हालात को मैं देख करके आनंदित हुआ. डॉक्टर कूपट चनांगे. डॉक्टर डॉक्टर कूपटांगे. डॉक्टर को बुलाए. डॉक्टर पक्कத்துல வந்தவன சொன்னாங்க. और डॉक्टर जब बगल में आए तो वो कहने लगे, डॉक्टर टाइम मुड़ी नैकें. और वो कहने लगे, डॉक्टर साहब शायद मेरा समय पूरा हो गया. இந்த எக்ஸ்ட்ரா ஆக்ஸிஜன் இதெல்லாம் எடுத்துருங்க, எனக்கு டைம் வந்துருச்சு, நான் மேல போறேன். जो ऑक्सीजन लगाया गया है जो पाइप लगाया गया है उसको हटा दीजिएगा क्योंकि मेरा समय आ गया, मैं ऊपर जाने के लिए. என் பைபிள கொஞ்சம் எடுத்தாங்க. मेरी बाइबल को थोड़ा दीजिए. बाइबल நெஞ்சிலே வைத்துக்கொண்டார். अपनी बाइबल को अपने छाती के ऊपर रखते थे. डॉक्टर நீங்க ஜெபம் பண்ணுங்க, என்ன ஜெபம் பண்ணி அனுப்பிடுங்க. और उन्होंने कहा, डॉक्टर साहब आप प्रार्थना करके मुझे विदा कीजिए. ஜெபம் பண்ணிக்கொண்டிருந்த பொழுதே அருமையாய் ஆண்டவர் இடத்திலே சென்று விட்டார். जैसे प्रार्थना हो ही रहा था उस समय उनका जान छूट गया. ஏனா ஜனங்களுக்காக கரிசனையோடு கடைசி வரைக்கும் அது மாத்திரம் அதுதான் இருந்து வேற ஒண்ணு இல்ல, அதையே மய்யமாய் கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார். क्योंकि आखिरी तक लोगों का मरने की बात, लोग नाश हो रहे हैं, वही बात उनके जीवन में तरस की बातों को लाया. இன்றைக்கு இந்த எண்ணம் மாத்திரம் நம்முடைய வளாகத்தில் இருக்கிற நாம் எல்லாரையும் பற்றி பிடிக்குமேயானால் அருகாமையில் உள்ளவர்களை சந்திப்பது ரொம்ப கஷ்டமே இல்லை. अगर ये विचार हमें बिल्कुल घेरा रहेगा तो अगल बगल में जितने लोग हैं उनको जीतने के लिए हम पीछे नहीं हटेंगे. ஆண்டவருக்காக நாம் எப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிறோம், प्रभु के लिए हम किस प्रकार का काम कर रहे हैं. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆக்ரிமேக் பாத்துக்கு கேக்கே அந்த करने जा रहा हूं. இந்த யோனாவினுடைய வாழ்க்கையிலே அழைக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் காணப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏ யோனா बुलाए गए व्यक्ति उसके जीवन में आखिरी तक एक बातें बनी रही उसको दिखाऊंगा. தன்னை குறித்து அதிகமான கவலை. अपने बारे में ज्यादा चिंता करता था. தன் கொள்கை குறித்து அதிகமான கவலை. अपने सिद्धांत के बारे में चिंता करता था. தன் வைராக்கியத்தை குறித்து அதிகமான கவலை. अपने ही धुन उसके बारे में चिंता करता था. ना என்ன நினைக்கறனோ அதை குறித்து அதிகமான கவலை. और जो हो रहा उसके बारे में ज्यादा चिंता करने वाला. सेल्फ सेंटर्ड यानी वो खुद को घेराव बनाए हुआ. அடுத்தவங்க குறித்து ஒரு கவலை இல்ல. दूसरों के प्रति कोई चित नहीं. ஒரு ஆமணக்கு செடிக்கு கீழே உட்கார்ந்திருந்தாரு. एक झाऊ के पेड़ के तले बैठा रहा. அதுல ஒரு பூச்சி ஆண்டவர் அனுப்பி அது எல்லாம் போயிருச்சு. उसको खाने के लिए नहीं, उस पेड़ को उस पौधों को खाने के लिए कीड़ा को प्रभु ने विदा किया. உடனே சொல்றான், நான் செத்து போனா பரவால, நான் வீடு இருக்க மேல செத்தாதா பரவால. तुरंत योना कहता मैं मर जाऊंगा तो अच्छा है, इससे करके वो तंगा जा रहा. ஆண்டவர் கேக்குறார், ஒரு செடிக்காக நீ இவ்வளவு எரிச்சலா இருக்கிறது நல்லதா? प्रभु ने कहता क्यों इतने क्रोधित हो या गुस्सा में हो एक छोटा सा पौधा के लिए. இந்த எரிச்சல் இந்த கோபம் இந்த எல்லா விதமான காரியங்களுக்கும் முக்கிய காரணம் என்ன? செல்ஃப் சென்டர்ட். ये क्रोध या गुस्सा या जलना या उतावली करना, ये सारी बातों का नेव क्या है? वो सेल्फ सेंटर में रहा.
ஜனங்களை குறித்த கவலை இல்ல லோகோக்கு பிரதி கோய் கம் நஹி ஜனங்கள் காக்கப்படுவதை குறித்து கவலை இல்ல லோக் பச்சாய ஜாயே நா ஜாயே ஆனா பவுல் சொல்வாரு லேக்கி பவுலஸ் கேட்டா ஹே எப்படியாயிலும் சிலரை நான் ரட்சிக்கப்படும் ரட்சிக்கப்படும் கிசி பிரகார் லோகோக்கோ ஜீத்னே கே லியே நான் நினைக்கிற ஹிந்தில அழகா எழுதப்பட்டிருக்கு கிசி நா கிசி ரீதி சே இந்தியிலே எப்படியாயினும் நான் மற்றவர்களை வெற்றி கொள்ளும்படியாக ஹிந்தியில அதை நான் நினைக்கிறேன் என்னுடைய ஞாபகம் சரியா இருக்கும் அப்படிதான் எழுதி போட்டு நினைக்கிறேன் கிசி நா கிசி ரீதி சே கொஞ்சம் வேற நான் ரட்சிக்கிறதுக்காக இந்தியில இப்படி ஒருவேளை எழுதியிருக்கலாம் எப்படியாயினும் சிலரை ரட்சிக்கும்படியாக என்று இந்தியில மொழிபெயர்ப்பிருக்கலாம் நான் நினைக்கிறேன் நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் மை சபோங் கே லியே सब कुछ बन गया நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனே மை சபோங் கே லியே सब कुछ बन गया இந்த யோனாவுக்கு அந்த காரியம் இல்ல யோனா மேத்த ஓ பாத் நஹி ரஹி அவன் கடைசி வரைக்கும் ஒருவேளை அழைப்பை பெற்றிருந்தாலும் அமர்த்தப்பட்டவனை போல இந்த பகுதியிலே முடித்ததை பார்க்க முடியும் हम देखते हैं आखिरी तक उसकी दौड़ में जरूर बुलाया गया लेकिन लग रहा है काम में बैठाया गया के रूप में उसने काम किया ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்மோடு கூட பேசி இருக்கிறார் प्रभु आज एक खास बात को आपसे कहा है வெறும் இந்த உலகத்துல முடிற காரியம் இல்ல ना केवल संसार तक अंत होने वाली बात नहीं ஒரு நாள் தேவ சமூகத்திலே நிற்கிற வரைக்கும் நம்மை கொண்டு போகிற ஒரு காரியம் लेकिन एक दिन आएगा जहां परमेश्वर के सम्मुख के सामने खड़े होने लायक पहुंचाने लायक काम நம்மை ஆண்டவர் உத்தமமும் குண்மையும் உள்ளவர்களே என்று ஆண்டவர் அழைப்பாராக प्रभु हमें बुलाने पाए ये सच्चे ईमानदार सेवक நம்ம எல்லார கண்களை மூடலாம் ஐ அம் சப் आंखों को बंद करें आंखों को बंद करें எல்லார கண்களை மூடலாம் सबकी आंखें बंद रहें